Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேனா மீன் வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ரெண்டு டைப்ஸ்ல மீன் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மீன் பேர் வந்து பன்னா. நாங்களே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இந்த மீன் வந்து பாறை மீன். பாறை மீன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பன்னா மீன் வந்து நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னா மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இந்த மீன் இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. ஸோ எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம செதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு எடுத்துடணும். நான் இந்த மாதிரி சாப்பிங் போர்டு வச்சுட்டு அதுலேயே நல்லா ஃபிஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், நம்மளுக்கு தண்ணியும் ரொம்ப செலவாகாது. இந்த மாதிரி டேப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த செதிலெல்லாம் கழுவிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து அந்த சைடில் இருக்க அந்த முள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி கத்தி நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும். இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த ஷேப்லாம் குதறின மாதிரி கத்தி சரியாக இல்லைன்னா. இப்போ மண்டைக்கு பக்கத்தில் அந்த செவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதை பிடிச்சி நீங்கள் நல்லா இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்க அந்த குடலோடையே சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த குடல் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடல் வந்துட்டாலே நம்மளுக்கு மீன் வந்து க்ளீன் பண்ண மாதிரி தான். இப்போ திரும்பவும் இதை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். உள்ள எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வயிற்று பக்கத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு கத்தி வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்துட்டு இன்னொரு அதே மாதிரி ஒரு லேயர் இருக்குது, அதையும் லைட்டாக நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா அதுவும் ஈஸியாக அந்த மாதிரி உறிஞ்சி வந்துடுது. பாருங்கள், இப்போ பாருங்கள் உள்ளே வந்து அந்த பிளட்டெல்லாம் வந்து இருக்கும், அதை நல்லா அந்த கத்தி வச்சு நீங்கள் சுரண்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ திரும்பவும் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா உள்ளே இருக்க அந்த பிளட்டெல்லாம் நீங்கள் அப்படி சுரண்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பொரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க, குழம்புக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா அந்த சதையெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கத்தியை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேயே சூப்பராக மீனை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாறை மீனையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாறை மீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அது வலுவலுந்தான் இருக்கும், ரொம்ப செதில்லாம் இருக்காது. ஆனாலும் அதில் செதில் வந்து இருக்கும், பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், கத்தியில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செதில் வந்து இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் கத்தி வச்சு செதில்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி பாறை மீனும் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ செதில் எடுத்துட்டு அதே மாதிரி ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்பவும் சேம் அதே மாதிரி தான் அந்த சைடில் இருக்க ஃபிங்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாறை மீனில் வந்து இந்த சைடில் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணால் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு தான் இருந்திருக்கும். பாறை மீனில் பாருங்கள், ரெண்டு சைடுமே இந்த முள் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பாறை மீனில் வந்து வாழு கிட்டையும் ஒரு சொரசொரப்பாக ஒன்று இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சொரசொரன்னு இருக்கும், அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். திரும்ப இப்போ நம்ம அதே மாதிரியே மண்டைக்கிட்ட இருக்க அந்த செவில வந்து கையிலேயே நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த குடலோடையே சேர்ந்து வெளில வந்துடும். ஸோ மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நம்மளுக்கு கத்தி மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம்.
பாருங்க இப்போ உள்ள இருக்க குடல் எல்லாமே சூப்பரா வெளியில வந்துருச்சு இப்போ நல்ல தண்ணியில ஒரு வாட்டி அலசிட்டேன் அவ்வளவுதான் நீங்க இந்த மாதிரி சிங்க் கிட்டயே வந்து சாப்பிங் போர்டு இல்ல அதலயே வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸி தண்ணியும் ரொம்பவும் செலவாகாது தனியா நீங்க வெளியில வச்சு வச்சிங்கன்னா தண்ணியும் ரொம்ப செலவாகும் அதே சமயத்துல அந்த இடம் ஃபுல்லாமே நமக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் ரொம்ப இதாகும் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சு அதுலேயே ஒரு கேர் பேக் வச்சு அந்த வேஸ்டெல்லாம் அதில் போட்டுட்டிங்கன்னா நீட்டாக நம்மளுக்கு க்ளீன் பண்ண மாதிரியே தெரியாது இப்போ இதையும் நல்லா கழுவியாச்சு இப்போ நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாறை மீன் வந்து குழம்பு வைக்கிறத விட ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் பாறை மீன்லாம் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் அதையும் சூப்பராக கட் பண்ணியாச்சு இப்போ மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் எல்லோரும் நீங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணிடுங்க இப்போ பாறை மீனையும் நல்லா ஸ்லைஸ் போட்டாச்சு இப்போ நம்ம மீதம் இருக்கோம் எல்லா மீனையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் ஸோ பன்னா மீன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நானே கடையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க வீட்டில் வந்து தான் க்ளீன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம ரெண்டு மீனையுமே சூப்பராக க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு காமிச்சாச்சு நீங்களும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்